எஸ்ரா ஒரு அருமையான தமிழ் ஆளுமை. அந்த ஆளுமையை இன்று அறிமுகம் செய்வதில், அந்த ஆளுமையின் எழுத்தாளுமை குறித்து விவாதிப்பதில் பெருமகிழ்ச்சி. எஸ்ராவினுடைய பல சிறுகதைகளும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கும். அந்த வகையில் எஸ்ராவினுடைய புத்தனாவது சுலபம் என்கிற இந்த சிறுகதையை உங்கள் முன்பு வழங்குவதில் மகிழ்ச்சி. புத்தனாவது சுலபம் இந்த தலைப்பின் உட்பொருளே இந்த கதையின் உள்விவாதத்துக்கான வழிதிறப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது. கதைக்கு உள்ளிருந்து கதை சொல்லும் பாங்கை தான் இதுல எஸ்ரா கடைபிடிச்சிருக்கிறார். ஒரு வாசகனின் முன்பு நின்று ஒரு கதாபாத்திரமாகவே நின்று கதை சொல்லுகிற பாங்கு இதுல மிக அழகாக இருக்கு. முக்கியமா ஒரு தந்தை தன் மகன் பற்றிய அங்கலாய்ப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு கதை அம்சமா இந்த புத்தனாவது சுலபம் என்கிற அந்த கதை அருமையாக வடிவமைக்கப்பட்டது. இப்ப நேரடியா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அருண் இரவு நேரத்துல வீட்டுக்கு வர்றான். பின்னிரவு நேரங்கள்ல தான் பெரும்பாலும் அவன் வீட்டுக்கு வர்றான். அந்த அருண், நான் அவனுடைய பைக்கை பாக்குறேன், பைக்கை காணல. நான் ராத்திரி நேரங்கள்ல அவனை தேடும் போதெல்லாம் என் கண்ணில் படமாட்டேங்கிறேன். அவனுக்கு 24 வயசு ஆகுது. இன்ஜினியரிங் படிப்பை பாதியில விட்டுட்டான். இன்ஜினியரிங் படிப்பை ஏண்டா விட்ட, ஏண்டா என்னடா பண்ண போறேன்னு கேட்டா பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்றான். அது என்ன பதில்? பார்க்கலாம் ஒன்று சரின்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். அது என்ன பார்க்கலாம் என்கிற பதில்? அந்த பதில் தரக்கூடிய அழுத்தம் மிக வித்தியாசமானதா. வீட்டுல ரொம்ப பேசுறத குறைச்சிட்டான். அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய தோற்றம், அவனுடைய சிகை அலங்காரம், அவனுடைய பேச்சு, இது எல்லாமே எனக்கு ஒரு விதமான ஆத்திரத்தை தருது. அவன் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பைக்ல ரொம்ப வேகமா பயணிக்கிறான், கடன் வாங்குறான், செலவுகள் நிறைய பண்றான். ரொம்ப முக்கியமா அவன் இப்ப யாருக்கிட்டையும் அதிகமா பேசுறதில்ல, எங்கிட்டயுமே கூட அவன் ரொம்ப பேசுறதில்ல. பொதுவா உறவினர்களோட திருமணங்களுக்கு அவன் வர்றதில்ல. அவன் பொம்பளை பின்னாடி சுத்துறான், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தாண்டி கையில பச்சை குத்திக்கிறான். தன்னுடைய சிகை அலங்காரத்தினோட, ஏதாவது தலைமையினுடைய நிறத்தை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கான். 16 வயது வரைக்கும் அருணை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அருணுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். 16-17 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கும் எனக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமா போச்சு. இந்த உலகம் அதனுடைய இயல்பான பரிணமிப்புகளை காட்டி அருணை என்கிட்ட இருந்து ரொம்பவே பிரிச்சு போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. சில வேளைகள்ல அவன் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கான், கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு. ரொம்ப அதிகமா அவன் சாப்பிடுறதும் இல்லை. அவன் 4 இட்லி எடுத்தானா அதுல பாதி இட்லியை சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு போயிட்டே இருக்கான். சாப்பாட்டை கூட அவன் ரொம்ப விரும்பல. யாருக்கிட்டயோ தொலைபேசியில ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கான். அந்த உரையாடல்கள்ல எந்த பொருளுமே இருந்த மாதிரி தெரியல. நான் எல்லாத்தையும் தாண்டி அவன் என்ன பேசுறான்னு கேட்க முயற்சி பண்ணா அங்க தமிழ் இல்லாம வேற ஏதோ மொழியில எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். அவனுடைய சொற்கள்ல பெரும்பாலும் சரி என்பதற்கான விஷயங்களா தான் இருக்கு. குறியீட்டு மொழிகள்லயே பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மொழி என்ன அவ்வளவு போதாமையுடையா இருக்கு, ஏன் தமிழ் மொழியில பேசினா இவர்களுக்கு என்ன அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுது. என்ன இருந்தாலும் அவன் என்னோட ரத்தம் தானே, என் உதிரத்துல இருந்து பிறந்தவன் தானே, அதனால நான் சொன்னா கேட்டா என்ன அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு விதமான ஏமாற்றங்களை உண்டாயிருக்கா அப்படின்னா ஆமா, ஏமாற்றங்களை நிறையவே உண்டாக்கி. பள்ளி வயதுல அருணை எப்பவுமே அவங்க அப்பா அவங்க அம்மா அவனை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பா, அவன் என்ன ஆக போறானோ என்ன பண்ண போறான். எனக்கு அந்த கவலை ஒருபோதும் இருந்ததே இல்லை. ஆனா இப்போ நான் தான் அவனை பத்தி அதிகமா கவலைப்படுறேன். அவன் கல்லூரியை நிறுத்தினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப இயல்பாயிட்டா, அவன் கூட சகஜமா பழகிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் தாண்டி 20 வயது பையன்களுக்கு வரும் வியாதி தான் அருணை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனை சொல்றதெல்லாம் குற்றம் இல்லை. இந்த நாகரிக உலகத்தினுடைய ஒரு நோய் அது. அவனுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த ஆவேசம், அவனுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள், அதை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு இழவு அப்படின்னு நான் கடந்து போயிருக்கேன். அப்படியான ஒரு நாகரிகத்தன்மை தான் அவன்கிட்ட இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, என் மகன், கல்லூரி படிக்கக்கூடிய என் மகன், கழிவறைக்குள்ள போனா கூட 2 மணி நேரமா அவன் வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டார்.
உண்மையிலேயே நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லா பெரிய எல்லா என் வயதை ஒத்தவர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்போ கொஞ்சம் மன ஆறுதலா இருந்துச்சு. நான் இவன் வயசுல இப்படி இல்லை. நான் அந்த வயசுல என்னுடைய கல்வி காலத்தை முடிச்சுட்டு ஒரு கூட்டுறவு பணியில சேர்ந்து அதற்கும் படிச்சு அதுக்கப்புறம் தொலைதூர கல்வி முறையில தமிழ் எம்ஏ படிச்சு முடிச்சிட்டேன். கடந்த 10 வருஷமா நல்ல வேலையில இருக்கேன். வள்ளலாருடைய சபையில சேர்ந்து அன்ன தர்மங்கள்ல ஈடுபடுறேன். இவையெல்லாம் அர்த்தமற்றவையா? இவங்க எல்லாரும் செய்யறதுதான் நாகரிகத்தின் நன்மைனா நான் செய்யறதெல்லாம் அர்த்தமற்றவையா? இல்ல, எனக்கு இவங்களெல்லாம் பத்தி நினைக்கும் போது ரத்த கொதிப்பு வந்துருது. சமகால இளைஞர்கள் எல்லாருமே முன்னாடி எல்லாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒழுக்கம் கெட்டவங்களா இருப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு ஊருக்கு 10 பேர் நல்லா ஒழுக்கத்தோட இருந்துட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு தோணுது. தொடர்ச்சியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கெல்லாம் இதை பத்தி ரத்த கொதிப்பு தான் வருது. நான் எனக்கு 24 வயது இருக்கும்போது அருணுக்கு அருண் எனக்கு பிறந்துட்டான். அருணுக்கு 1.5 வயசு இருந்தது. அதுக்கப்புறம் நான் எந்த பெரிய சிக்கல்களும் இல்லாம வாழ்க்கையை தொடர்ந்துட்டேன். இவ்வளவு வாழ்க்கைக்கு மீது நான் பற்றுறுதியோடும் பற்றோடும் இருந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்கேன். ஆனா அருணுடைய இந்த வாழ்க்கையை பற்றின என்னுடைய நியாயம் அல்லது நான் வைக்கக்கூடிய வாதம் யாராலும் ஏற்கப்படவே முடியல. அப்படியான ஒரு சிக்கல் இங்க இருக்கு. அது எப்படி ஒருத்தரால யாரையும் பத்தி யோசிக்காம எதை பற்றியும் கவலைப்படாம வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் என்னை தாக்கிக்கிட்டே தான் இருக்கு. அருணோட உடைகள் எல்லாம் மட்டும்தான் அவனுடைய அறைகள்ல தொங்குது. அவனுடைய பைக் நிக்குது, அவனுடைய லேப்டாப் சும்மாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் மீன் குஞ்சுகள் எல்லாம் வாங்கி வளர்க்கிறான். அப்பப்போ வந்து அதை கொஞ்சுவான். அவன் ஒரு தனி தீவு மாதிரி தான் தன்னோட வீட்டுல அவன் இருந்துட்டு இருக்கான். ஒரு வகையில யாரோடும் நெருக்கம் கொள்ள முடியாத அளவிற்கான இடைவெளியை அவனே உண்டாக்கிக்கிறான். அருணுடைய பைக் அது மேல எனக்கு ரொம்ப கடுப்பு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதுதான் இவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அவன் தான் பைக்கை வாங்கிக்கிட்டான், அவன் தான் பைக்கே ஓட்ட கத்துக்கிட்டான், அவனே லைசன்ஸும் எடுத்துக்கிட்டான். இது யார் ஓட்ட கத்து கொடுத்தது அப்படின்னு கேட்டா பைக் ஓட்டினா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிட்டான். என்னால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. பைக்குங்கிறது ஒரு வாகனம் இல்ல, அது ஒரு சுதந்திரம், அது ஒரு சாகசம். அப்பாவுக்கும் மகனுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்துகிற ஒரு சாதனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆரம்ப காலத்துல இராணுவத்துல யாரோ பயன்படுத்திட்டு இருந்த பைக்கை, அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பைக்கு இப்ப எல்லார் வீட்டுக்கும் வந்து எல்லாத்தோடைய சந்தோஷத்தையும் கெடுத்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த சாலையில ஒட்டுமொத்த சாலையிலையும் இந்த பைக்ல இவர்கள் போகிறத பார்க்கும்போது என்னால என்ன சமாதானப்படுத்தவே முடியல. அதுலயும் சில இளைஞர்கள் செல்போன்ல காதுல வச்சுக்கிட்டு அவங்க அவங்க போறதை பாக்குறப்போ என்னுடைய ஆத்திரத்தை என்னால கட்டுப்படுத்த கூட முடியல. அருண் பைக் ஓட்டவே கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். என் மனைவி கிட்ட இதை நேரடியா சொன்னா கேட்க மாட்டாளேன்னு விபத்து அது இதுன்னு சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி அவளையும் கொஞ்சம் பயமுறுத்தி தான் வச்சிருந்தேன். வீட்டில் இருந்து பையனை வந்து வெளி உலகம் தன்னுடைய வசீகரத்தை காட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சிருமோங்கிற அச்சம் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஆனாலும் ஒருவேளை அவனை நான் திட்டுறதும் அவனை நான் கண்டிக்கிறதும் இல்லாம இருந்திருந்தேன்னா அவன் பைக்கை விட்டுட்டு என் மேல அன்பு செலுத்தியிருப்பானோங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு. உண்மையிலே அது அப்படி இருக்கா அப்படிங்கறது தெரியல. ஆனா அவன் இந்த பைக் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவன் அவனுடைய மாமா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு பைக்கோட வந்தான். இதுக்காகவே நான் பைக் எதற்கு அப்படின்னு நான் கேட்டப்போ அவன் என்ன சட்டை செய்யாம அந்த குழந்தையை துடைக்கிற மாதிரி, ஒரு குழந்தையினுடைய காதை துடைக்கிற மாதிரி அவன் தன்னோட பைக்கை ரொம்ப ஆத்மார்த்தமா துடைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கும் பைக்குக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆனாலும் காலையில அதிகாலையில 5 மணிக்கு எழும்பி பைக் எடுத்துட்டு போறான். அவன் அங்க அப்ப வயறவே இருக்கிறதுக்கு அங்க யார் நிற்க போறாங்க? பைக்கிலேயே தான் இருக்கிறான், பைக்கிலேயே தான் நிக்கிறான், பைக்ல உட்கார்ந்துட்டே தான் டீ சாப்பிடுறான். இந்த மாதிரியான வேலைகள்லாம் எனக்கு எரிச்சல தருது. ஆனா அவன் அம்மாவுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவளுக்கு அவன் பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா அவன் கூடவே ரொம்ப நேரம் பயணிக்கிறான். அவ உயர் கூட வாங்க போறதுக்கு கூட அவன் கூட சிரிச்சிட்டு பைக்ல ரொம்ப மகிழ்ச்சியா போறத என்னால பார்க்க முடியுது. நான் ஒரு நாள் அவன் கூட பைக்ல போக வேண்டிய சந்தர்ப்பம் வாச்சுது. அப்போ அவன் பின்னாடி உட்கார்ந்துருந்து போறது எனக்கு பயங்கரமான அனுபவமா இருந்தது. பைக்கை ஓட்டும் போது அருணுக்குள்ள உடலுக்குள்ள ஒரு கழுகு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த கழுகுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. அந்த கழுகின் ரக்கை வீச்சுல வந்த காத்த என்னால உணர முடிஞ்சது. வேட்டையாடி வாழக்கூடிய வாழ்க்கையை விட அந்த கழுகுக்கு மனிதர்கள் யாரும் தொடமுடியா முடியாத உயரத்திலிருந்து இந்த உலகை பார்த்து ரசிக்கிற அந்த எண்ணம் தான் இருந்ததா நான் பார்க்க முடிஞ்சது.
மொத்தத்துல இதுல ஒரு அலாதியான இன்பம் இருக்கு போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஊர் சுற்றி அலைகிறதுக்கு அருண் பெரும்பாலான நேரங்களை செலவிடுறான். சில நேரங்கள்ல வாரங்களாகவே அவனை காணாம போயிடும். அவன் அம்மா கிட்ட கேட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு என்கிட்டயே பொய் சொல்வான். அவ சொல்றது பொய்ன்னு கூட தெரிஞ்சும் நான் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. எப்பவுமே அருண் பாடல்களை அதிகமா கேட்கிறான். ராத்திரி நள்ளிரவுக்கு பின்னாடி வந்தாலும் கூட அவன் சாப்பிடுறானோ இல்லையோ ஆனா ராத்திரி நேரங்கள்ல கூட பாடல்களை கேட்கறதை நிறுத்துறது இல்லை. அவங்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்ட மனநிலை இருக்கு. அந்த பாடலின் வரிகள் எதுவுமே ஈர்ப்பு இல்லாம ரொம்ப பசபசப்பு இல்லாம ஏதோ காட்டுக்கூச்சல் மாதிரி இருக்கு. அருணோட உலகத்துல எந்த நவரசங்களுக்கும் இடமே இல்லை. நான் ஒரு முறை அருணை வந்து என்னுடைய கூட உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க சொன்னேன். நான் கருப்பு வெள்ளை படங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பாக்குறவன். 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் அருண். அப்போ அவனை பார்க்க சொன்னப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்த அருண், எப்படிப்பா இதெல்லாம் பாக்குற, உனக்கு டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி எழுப்பி போனவன் தான். இன்று வரைக்கும் அவன் என்ன பத்தின அந்த மதிப்பீட மாற்றவே இல்லை. அவனுக்கு பிடித்த ஆட்கள் எல்லாருமே தலைவிரி கோலமாக, நிறபேதம் இல்லாத கருப்பு வெள்ளை அப்படியான மனிதர்களாக, வெளிரி போன உதடுகளோட, போதை ஏறிய கண்களோட இருக்கக்கூடிய பாடகர்களாக தான் இருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் பாடல்களாவே இல்லை, அது காட்டுக்கூச்சலா இருக்கு. இசையின் இல்லத்துல இசையோடு அவன் வந்திச்சிருக்கக்கூடிய சில நேரங்கள்ல அவ யாரோ ஒருத்தர் கத்த அருண் அழக்கூட செய்யறதை நான் பார்த்திருக்கேன். அவனுடைய இசைய ஒரு ஓரமா நின்று நான் ஒரு முறை பார்த்தேன். அந்த இசை ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணதான் செய்யுது. ஒரு வார காலமா என் காதுக்குள்ளேயே அது ரீங்காரம் அடிச்சுட்டே இருந்ததை என்னால பார்க்க முடிச்சு. காதல் அப்படிங்கிற ஒண்ணை தவிர இவங்களை எது ஒண்ணு இசை பக்கத்துல இழுக்கும் அப்படின்னு தெரியல. காதல்னா என்ன, காதல் அப்படி என்ன இருக்கு? ஒரு பெண்ணின் உடல் பசியோட தேவைப்பட்ட ஒண்ணுதானே காதல். அதுக்கு இத்தனை பூச்சி பாவனைகள் எல்லாம் தேவைதானா அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஐயா விஜய் ஐயா, நிறைவு நிறைவு நிறைவு. ஓகே, மொத்தத்துல இந்த கதையினுடைய சுருக்கம் புத்தனாவது எப்படி அப்படிங்கிறதுல, முந்தைய தலைமுறைக்கும் நவநாகரிக தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய நவீன கால இடைவெளிகளை தான் இவர் காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார். புத்தனாவது சுலபம், இது ஒரு நீண்ட கதை, ரொம்பவே ஆழமான கதை. இத கதையை புரிந்து அதனுடைய கருத்தை புரிவது தான் சரியான முறை. எல்லோரும் படிக்கணும்னு உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த கதையின் இறுதியாக அவர் ஒரு விஷயத்த சொல்றார். இலவம் பஞ்சு போல இளைஞர்களுடைய மனது இருக்கு, அது எந்த பள்ளத்தாக்குகளையோ மலைகளையோ கண்டு பயப்படுவதில்லை. தன் இயல்பில் அது மிதந்து கொண்டே இருக்குது. அது மிதந்து கொண்டே இருப்பதனால நாம் நிலையற்றதாக இருக்குதுன்னு நாம நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத கடைசியா இஸ்ரா குறிப்பிடுறார். புத்தனாவது சுலபம், இந்த கதையை ஒட்டி நான் புரிந்து கொள்வது, காலத்தை ஒட்டி காலத்தின் தேவைக்கேற்ப வயதுக்கேற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும்.